இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான். இது மட்டும் இல்லைங்க, வளமான கூரையுள்ள வீடு, சுத்தமான குடிநீர், ஆரோக்கியமான கழிப்பறை எல்லாமே கொடுத்திருக்காரு. இவ்வளவு கொடுத்தாலும் நம்ம மோடிஜி இது வெறும் ட்ரெய்லர்ன்னு தான் சொல்றாரு. நம்ம நாட்டை ஏழ்மையிலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பார் மோடிஜி. இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மேலும் மோடி இளவரசு, இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தேர்தல் 2026 நம்மளுடைய படையினையும் நம்மளுடைய உறுதியையும் நம்மளுடைய வெற்றி விழாவுக்கான தளம் காணுகின்ற தேர்தலாக அமைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாக்குறுதியாக சிதம்பரத்தில் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை ஆன்மீக பூமியான சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமாளுக்கு ஏற்படுகின்ற அந்த தொல்லைகளிலிருந்து முதல் விழியாக முதல் கையெழுத்து செய்கின்றேன். நிச்சயமாக தில்லை நடராஜாவிற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் HRNC மூலமாக உள்ளே வராது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரியாக இந்த இடத்தில் மருத்துவரையா சின்னவர் இருக்கும் போது சால சிறந்தது என்னுடைய வாக்குறுதியாக ஜிப்பருக்கு இணையாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் இந்த இடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மருத்துவம் என்றாலே சின்னையா, மருத்துவம் என்றாலே பெரியய்யா. ஏனென்றால் சேவைகள் எதுவாக இருந்தாலும் உயிர் காக்கின்ற சேவையை மகேசன் சேவையாக முதலாக பிரதிபலிக்கின்றது. அதே போலதான் இந்த பகுதியில சிதம்பரம் டு விழுப்புரத்துக்கு இரட்டை ரயில் தடம் அமைத்து சிதம்பரத்தில் ஜங்ஷன் கொண்டு வரப்படும். ஏனென்றால் வியாபார தலமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய பகுதி முழுக்க முழுக்க ஆன்மீக பூமியாகவும் வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பகுதியாக உள்ளதால் இந்த இடத்தில் கட்டாயமாக மத்திய அரசுடன் பேசி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் மூலமாக தாமரை சின்னத்தில் வாய்ப்பளித்து எனக்கு வெற்றியை தரும் பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கு இந்த சேவையை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி மீனவர்களுக்காக எந்த ஒரு குரலும் கொடுப்பதில்லை. ஆனால் மேடைக்கு மீறி பேசுறது என்னன்னா, மீனவர்களுக்கு என்ன செய்தார் மோடி ஐயா, மீனவர்களுக்கு வெள்ள காலத்திலையும் எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கவில்லை என்று மேடைக்கு மேடி பேசிட்டு இருக்கிற திரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் வேட்பாளர் என்ற முறையில் நான் கேட்கின்றேன். நீங்க எத்தனை முறை நேரடியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தந்து எத்தனை முறை மேடையில உட்கார்ந்தீங்க? நேரடியாக ஒரு முறையாவது இந்த தமிழக மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தை கேட்டிருப்பீங்களா? கடிதம் எழுதுகின்றேன், கொடுக்கவில்லை என்று தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நிஜமாவே தமிழகம் மீது அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதை பார்க்கலாம் காட்டில நம்மளுடைய செயல்பாடு திட்டங்களாக அண்ணாமலை பல்கலைக்கழகம், நம்மளுடைய சிதம்பரத்தினுடைய சிதம்பரம் என்றால் தில்லை, கல்வி புரட்சியாக கல்வி என்று மருத்துவ கல்வி என்றால் அது சிதம்பர பல்கலைக்கழகம் நிச்சயமாக முன்பு இருந்தாற்போல் புது பொலிவுடன் கண்டிப்பாக அதை மறுசீரமைப்பு செய்து இந்த சிதம்பரத்தில் கல்வி புரட்சியை கொண்டு வருவதற்காக என்னோட பணிகள் எல்லாம் அமையும். திரு நட்டாஜி அவர்கள் நல்லாசியுடன், மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை எக்ஸ் IPS உடன் நல்லாசியுடன் இன்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்களுடைய சேவை மட்டுமில்லாமல் மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காகவும் மக்கள் உயிர் காக்கின்ற உன்னத தலைவனாக வருகை தந்திருக்கும் நாம் அன்புடன் அழைக்கக்கூடிய சின்னவர் என்கின்ற சின்னையாவினை வரவேற்று அவருடன் வருகை பிறந்திருக்கும் பாஜகவினுடைய தேசிய முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய H. ராஜா அண்ணாவர்களை வரவேற்று இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் நிச்சயம் மறக்காம சொல்லணும். விசுவாசத்திற்காக வாழ்ந்து தன் உயிரினை தியாகம் செய்து மக்களுடைய எழுச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக சமுதாயத்தின் தலை நிமிர்வதற்காக வாழ்ந்து மறந்திருக்கும் மாவீரன் காடுவெட்டி குரு தெரிவித்துக்
காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் நல்ல அரசியுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் டி டி வி தினகரன் நல்ல ஆசையுடன், ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர் அவருடைய நல்ல ஆசையுடன், ஐயா ஐஜேகேனுடைய தலைவர் பாரிவேந்தர் ஐயாவின் நல்ல ஆசையுடன், புதிய நீதி கட்சி அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களின் நல்ல ஆசையுடன், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் நல்ல ஆசையுடன், யாதாவின் விடுவெளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் நல்ல ஆசையுடன் இந்த நேரத்தில் உங்களுடைய சேவைக்காக, உங்களுக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக நம் சிதம்பரம் பாராளுமன்றத்தில் தாமரை சின்னத்தில் பா கார்த்தியாணி என்னும் நான் இதோ உங்கள் மேடையில் உங்களுடன் முன்னதாக என்னுடைய வாக்குறுதிகளாக இதோ உங்களிடத்தில். முதலாவதாக நான் மருத்துவர் ஐயா அவருக்கு, பெரியவருக்கு நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியினை ஐயா அவர்கள் பாமாவிற்குத்தான் வேண்டும், பாமகக்குத்தான் தர வேண்டும் என்று முடிவெடுத்து நிச்சயம் தர வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்துடன் இருக்கும்போது எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களும், டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களும், மத்திய இணையமைச்சர் அவர்களும், ஒரு பெண் வேட்பாளருக்கு நாங்கள் வாய்ப்பு தர வேண்டும், அதற்கு நீங்கள் வழி கொடுக்க வேண்டும் என முதலில் பெண் உரிமைக்காக போராடுகின்ற போராளியாக, பெண்ணினை முன்னிலைப்படுத்துவதாக, பெண்களுடைய வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி, பெண்களுக்கான கல்வியுடன் கூடிய கல்விதான் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் வளர்ச்சியை தரும் என்பது நன்கு உரைந்த பெரியா அவர்களுக்கு, மருத்துவர் ஐயாருக்கு என் சிறந்தாந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னவர் ஐயா அவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிதம்பரம் பாராளுமன்றாலே ஆன்மீக பூமி. ஆனால் இதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நான் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகளாக வாய்ப்பினை தருந்தும், 2 முறை வாய்ப்பினை கொடுத்தும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் துரும்பினையும் கிள்ளி போடாதவர்களுக்கா, இல்லை தொகுதி வளர்ச்சிக்காக எந்த ஒரு செயல் திட்டங்களையும் குரல் கொடுக்காத ஒரு நபருக்கா, இல்லை சமுதாய போர்வினை தேர்தல் நேரத்தில் மட்டும் போத்திக் கொண்டு மற்ற நேரத்தில் தொகுதிக்கு என்ற ஒரு நல்ல செயல்களும் செய்யாத ஒரு நபருக்கா இந்த தேர்தல் என்றால், நான் கூறுகின்றேன் இந்த தேர்தல் தமிழக மக்கள் அனைவரும் தலைநிமிர்களுக்கான தேர்தல். ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமே குறுகிய வட்டம் போட்டு பேசுறாங்க, ஆனா நம்மளுடைய பெரியய்யா ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்குகின்றார்கள். அந்த குறுகிய வட்டம் அது கிடையாது, தமிழனுடைய நலன், தமிழனுடைய வளர்ச்சி, தமிழன் தலை நிமிர வேண்டும் என்பது உன்னத கொள்கையுடையவர் தான் நம்மளுடைய பெரியய்யா. பாட்டாளி மக்கள் கட்சியோட தாரக மந்திரம் அதுதான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல சின்ன சின்ன புள்ளிகளை வச்சு குறுகிய வட்டம் போடுகின்றார்கள். ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய சவுக்கடி 2 திராவிட கட்சிகளுக்கும் கொடுக்கப்படும். இந்த தேர்தல் 2026 நம்மளுடைய படையினையும் நம்மளுடைய உறுதியையும் நம்மளுடைய வெற்றி விழாவுக்கான தளம் காணுகின்ற தேர்தலாக அமைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாக்குறுதியாக சிதம்பரத்தில் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை ஆன்மீக பூமியான சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமாளுக்கு ஏற்படுகின்ற அந்த தொல்லைகளிலிருந்து முதல் விடியாக முதல் கையெழுத்து செய்கின்றேன். நிச்சயமாக தில்லை நடராஜா அவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் HRNC மூலமாக உள்ளே வராது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரியாக இந்த இடத்தில் மருத்துவரையா சின்னவர் இருக்கும் போது சால சிறந்தது என்னுடைய வாக்குறுதியாக ஜிப்பருக்கு இணையாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் இந்த இடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மருத்துவம் என்றாலே சின்னையா, மருத்துவம் என்றாலே பெரியய்யா. ஏனென்றால் சேவைகள் எதுவாக இருந்தாலும் உயிர் காக்கின்ற சேவையை மகேசன் சேவையாக முதலாக பிரதிபலிக்கின்றது. அதே போலதான் இந்த பகுதியில் சிதம்பரம் டு விழுப்புரத்துக்கு இரட்டை ரயில் தடம் அமைத்து சிதம்பரத்தில் ஜங்ஷன் கொண்டு வரப்படும். ஏனென்றால் வியாபார தலமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய பகுதி முழுக்க முழுக்க ஆன்மீக பூமியாகவும் வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பகுதியாக உள்ளதால் இந்த இடத்தில்
கட்டாயமாக மத்திய அரசுடன் பேசி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் மூலமாக தாமரை சின்னத்தில் வாய்ப்பளித்து எனக்கு வெற்றி தரும் பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கு இந்த சேவையை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி மீனவர்களுக்காக எந்த ஒரு குரலும் கொடுப்பதில்லை. ஆனால் மேடைக்கு மீறி பேசுறது என்னன்னா, மீனவர்களுக்கு என்ன செய்தார் மோடி ஐயா, மீனவர்களுக்கு வெள்ள காலத்திலையும் எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கவில்லை என்று மேடைக்கு மேடி பேசிட்டு இருக்கிற திரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் வேட்பாளர் என்ற முறையில் நான் கேட்கின்றேன், நீங்க எத்தனை முறை நேரடியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தந்து எத்தனை முறை மேடையில உட்கார்ந்தீங்க? நேரடியாக ஒரு முறையாவது இந்த தமிழக மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தை கேட்டிருப்பீங்களா? கடிதம் எழுதுகின்றேன், கொடுக்கவில்லை என்று தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நிஜமாவே தமிழகம் மீது அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதை பார்க்கலாம் காட்டில நம்மளுடைய செயல்பாடு திட்டங்களாக அண்ணாமலை பல்கலைக்கழகம், நம்மளுடைய சிதம்பரத்தினுடைய சிதம்பரம் என்றால் தில்லை, கல்வி புரட்சியாக கல்வி என்று மருத்துவ கல்வி என்றால் அது சிதம்பர பல்கலைக்கழகம் நிச்சயமாக முன்பு இருந்தாற்போல் புது பொலிவுடன் கண்டிப்பாக அதை மறுசீரமைப்பு செய்து இந்த சிதம்பரத்தில் கல்வி புரட்சியை கொண்டு வருவதற்காக என்னோட பணிகள் எல்லாம் அமையும். அதே போலதான் நம்மளுடைய பூநகர பகுதியில் அதிகமாக மல்லிகைப்பூ விளைச்சல் இருக்கின்ற பகுதியாக இருப்பதனால் நிச்சயமாக நேரடியாக பாரத பிரதமர் ஐயா இடத்தில் பேசி நான் உடனடியாக சென்ட் சாலையை கொண்டு வருவேன், வேலை வாய்ப்பினை அனைவருக்கும் உருவாக்கி கொடுப்பேன். தமிழகத்திலே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி நம் பகுதியில் தான் உள்ளது, அதனை தூர்வாரி சுற்றுலா தலமாகவும் மற்றும் நீர் சேமிப்பின் மூலமாக விவசாய பெருமக்களுக்கான வாழ்வாதாரத்தினை உயர்த்தி நீர்ப்பாசனம் கொண்டு வந்து செல்வேன் என்பதை உங்களிடத்திலும் உலக புகழ்பெற்ற பிச்சாவரம் காடு இருக்கின்றது, இதை சர்வதேச அளவில் சுற்றுலா தலமாக மாற்றி மக்களுடைய பணிக்காக என்னுடைய பணியிற்கும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வே இல்லை. ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன், இந்த வாக்குறுதி நிச்சயம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மக்களுடைய வளர்ச்சிக்காக அமையும். அது என்னவென்றால், சமுதாயங்களின் இடையே சண்டையற்ற புண்ணிய பூமியாக மாற்ற பாடுபடுவேன். ஒருபோதும் சாதி சண்டை என்ற போர்வைக்குள் எவர் வந்தாலும் நிச்சயமாக அது அறவே நீக்கி இரண்டு சமுதாயத்திற்கும் நான் உறவு பாலமாகத்தான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன். அனைவருடைய வளர்ச்சி, அனைவர்களுடைய முன்னேற்றம், அனைவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன். குறிப்பாக நம்மளுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வந்து உங்கள் வீட்டில் கொண்டு சேர்ப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் சின்னம் ஒன்று, தாமரைக்கு வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், தாமரை மலரும் சிதம்பரம் மலரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.